இனி செய்திகளின் தொகுப்பு. பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு தப்பி ஓடும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிப்பதற்கான சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறியது. பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களுக்கு அந்த குற்றவாளி உரிமை கொண்டாட முடியாது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 19ஆம் தேதி இந்த முன்வரைவு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவையில் நேற்று விவாதத்திற்கு பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. பிரதமர் நரேந்திர மோடியையும் பாரதிய ஜனதாவையும் காங்கிரஸ் எதிர்க்கும், ஆனால் வெறுக்காது என ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாம் கட்டிப்பிடிப்பேன் என நினைத்து பாரதிய ஜனதா எம்பிக்கள் தம்மை கண்டதும் 2 அடி தள்ளி நிற்பதாகவும் கூறியுள்ளார். கரூர் மாவட்டத்தில் இருந்து கள்ளநோட்டு கடத்தல் கும்பல் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வழியாக ஊடுருவியுள்ளதாக தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் அனைத்து 4 சக்கர வாகனங்களையும் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக மேற்கொண்ட சோதனையில் கள்ளநோட்டு கடத்தல் கும்பல் பிடிபடாத நிலையில் சோதனையை அறிந்து அந்த கும்பல் வேறு வழியில் தப்பிச் சென்றிருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். திருப்பூர் காங்கேயம் சாலையில் புதுப்பாளையம் பகுதியில் வசித்து வரும் கார்த்திகேயன் கிருத்திகா தம்பதியினர் இயற்கை முறையில் பிரசவம் மேற்கொள்ள திட்டமிட்டனர். அவரது நண்பர் பிரவீன் மற்றும் மனைவி லாவண்யாவின் தூண்டுதலின் பேரில் கார்த்திகேயன் தாயார் காந்திமதி ஆகியோர் கிருத்திகாவிற்கு பிரசவம் பார்த்துள்ளனர். இதில் கிருத்திகாவிற்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பலியானார். கிருத்திகாவின் தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.